வரலாற்றின் பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். நம்மை போல பெருமை மிக்க வாழ்ந்தவரும் இல்லை, நம்மை போல சிறுமைப்பட்டு விழுந்தவனும் இல்லை. இன விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய ஒரு பெரிய தலைவனை இந்த இனம் வந்து ஏன் இந்த இனத்தின் மீது இவ்வளவு கோபமும் வெறுப்பும் நமக்கு வருகிறது என்றால், தன் இனத்தின் தலைவனை இதற்கு அடையாளம் தெரியல. திரையில் கற்பழிக்கிறவனை தடுக்க ஓடி வர, நிழலில் தடுக்க ஓடி வரவனை, கற்பழிக்க வர்ற பெண்ணை தடுக்க வர்றவனை, அவனை வந்து கதாநாயகன், அவன் ஆபத்து பார்ந்தவன், பூமியை ரசிக்க வந்த அவதார புருஷன் என்று கைதட்டி ரசிக்கிற கொண்டாடுகிற தமிழ் சமூகம், நிஜத்தில் உண்மையில் உன் அக்காவை, உன் தங்கையை, உன் தாயை வன்புணர்வு செய்து கொலை செய்தவனை, வீட்டை இடித்தவனை, நாட்டை அழித்தவனை, உயிரை முன்னிறுத்தி தடுத்து போராடியவனை பயங்கரவாதி என்று வழி சுமத்தி, இது எந்த மாதிரியான மனநிலை? இது எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி பார்ப்பது? இந்த சமூகம் எப்படி உயர்வு பெறும், எப்படி மேம்படும், எப்படி உரிமை பெறும், எப்படி பாதுகாப்பாக வாழும், எப்படி வாழும்? உலகம் சொல்லட்டும், எவன் சொல்லட்டும், யாரு சொல்லட்டும், தமிழ் சமூகம் எப்படி சொல்லலாம்? பிரபாகரனை போல ஒரு அர்ப்பணிப்பும் ஈக உணர்வும் மானம் வீரம் அறம் இது மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு மகன் தமிழின வரலாற்றிலே கிடையாது. நீ கற்பனை செஞ்சு பார், எந்த ராணுவமும் கற்பழிக்கும், மதருந்தும், சிகரெட்டு புகைக்கும், புயலை பயன்படுத்தும், ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் தான் புகையிலை கிடையாது, வெத்தலை வாக்கு கிடையாது, மது கிடையாது. கற்பனை செஞ்சு பாரு, பலாயிரக்கணக்கான நம்ம தக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்ற நோக்கில் கூட ஒரு விடுதலை புலி மறவன் அல்லது ஒரு ஈழ தமிழ் மகன் ஒரு சிங்கள பெண்ணை தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்று கூட நீ கற்பனை செய்ய முடியும். ஏன்? தலைவன் அப்படி, அவன் யார்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அவன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருந்தகையின் பேரன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவ பெருமகனாரின் பேர், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்பு இல்லை என்று கூவிய புரட்சி பாவலனின் வாரிசவன், அவன் சொன்ன அந்த வெந்தனல் யார்? அவன்தான் நம் தலைவன் பிரபாகரன். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க அப்படின்னா யார்? சிறை வைத்தவர்கள் யார்? இந்த திராவிட திருவாளர்கள் தான், இவர்கள் தான். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்க, மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை பாடி எவ்வளவு காலமாயிட்டது. கூட்டம் முடிஞ்சு தெருவில் போகும்போது திரும்பி திரும்பி பதாகைகளை பாருங்க, தமிழ் தெருக்களை பாருங்க, தமிழ் இருந்தால் திரும்பி வந்த இடத்தில் சொல்லுங்க. அழித்து விட்டார்கள். மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் என்கிற வரலாறு இவர்களுக்கு தெரியாத, தெரியும், அதனால் தான் அழித்தார்கள், அதனால் தான் அழித்தார்கள். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்னா நெருவி காட்டின. உலகில் எத்தனையோ புரட்சிகர இயக்கங்கள், விடுதலை போராட்ட அமைப்புகள், ஆனால் எவனும் இவ்வளவு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. காவல் படை, உளவு படை, கரும்புலி படை, கடற்புலி படை, தரைப்படை, வான்படை, கடற்படை, இப்படி பல்வேறு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்ட ஒரே மாவீரன் நம் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவன் நிறுவி காட்டினான், நமது பாவலன் புரட்சி பாவலன் நமது தாத்தன் பாடுகிறான், அலை மாகடல் அங்க நிறுவனா, அங்க நிறுவனா நமது பாட்டன் அரசேந்திரன் அருள்மொழி சோழன் நிறுவன. தரை அலை மாகடல் நிலம் வான் வான் நிலம் எல்லாத்திலும் நிறுவனான்றான். அந்த நிலத்திலும் நிறுவி, கடலில் நிறுவி, வானிலும் நிறுவி காட்டிய தலைவன் தமிழின வரலாற்றில் பிரபாகரன் மட்டும்தான். அக்னி குஞ்சொன்று கண்டேன்,
ஆங்கோர் காட்டிடை பொன் மரப் ஆங்கோர் காட்டிடர் பொந்திலை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. அந்த பாரதி என்கிற பெரும்பாவலன் கண்ட அக்னி குஞ்சு நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான். அவன் அநீதிக்கு எதிரான, அடக்குமுறைக்கு எதிரான, அடிமைத்தனத்திற்கு எதிரான பெருநெருப்பு, பெரும் நெருப்பு. அன்பு பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன், இங்கே என் மாமா கூட சாகுல்க மீது அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். என்னுடைய மூத்தவர் எங்கள் அண்ணன் சந்திரசேகர் அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். தலைவருக்கும் அவருக்குமான உறவு. நான் ஒரு சாதாரண மகன், திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில். அப்படி போயிருக்கும்போது பாருங்க, ஒரு நான் ஒரு சாதா நான் ஒருத்தையும் சாப்பிட்றேன், சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன, நான் சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாரு அவ்வளோதானே, பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அது என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான், ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். இல்லை ஒரு கேட்டையே, இது ஏன் இப்போ சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஏப்பா எழுதுறேன், இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு, எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து அழுததை அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியல. நீங்கள் நான் சத்தியம் சொல்கிறேங்க, ஒரு முறை அந்த தலைவனின் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கன்னா இவனுக்காக சாகலாம்டான்னு சொல்லி. ஏன்னா எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு பல நேரங்களில் என் தலைவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது கண்ணீரை தவிர என்கிட்ட பதில். அதுலேயும் குறிப்பாக அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிற போது மெய் செலுத்துக்கிறோம், நான் தழுதழுத்துறோம், மெது அவரே சன்னக்குரலில் தான் பேசுவார், அதுக்கும் கீழே சன்னக்குரலில் பேசுவார். அந்த நேரங்கள்லாம் நான் தலை குனிஞ்சபடி அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு நாற்காலி இப்படி ஒரு நாற்காலி ரெண்டே பேர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கருணாநிதி ஆள் வண்டி ஏற வரைக்கும் ஏதா ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுகிறமா இல்லையா, அவன் பிறந்த நாளில் சத்தியம் பேசுகிறேன். சில செய்திகளை நம்ம எல்லா நலனுக்காகவும் மறைக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி கதை ஓடுது. ஒரு தடவை அண்ணன் பொட்டண்ண வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது என் தம்பி சிரஞ்சீவி நான் எங்கள் அண்ணி எல்லாம் சாப்பிட்றோம். எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து வைக்கும்போது இட்லி தோசை சாம்பார் சட்னி. இட்லியா அப்பாட அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் சிரிக்கிறான், பொட்டண்ணனும் எங்கள் அண்ணி. ஏன் அண்ணி சிரிக்கிறீங்க என்ன, எங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் பதில் சொல்லுவார், இருக்கிறாங்க அண்ணன் ஏன் என்ன சிரிக்கிறீங்க, இல்லை உங்கள் அண்ணன் சொன்னவர் தலைவர் ஒரு வாரம் பாரு நீ அவன் தோசை இட்லிக்கு வந்துடுவான் அப்படின்னு. எதை இந்த உணவு அவனுக்கு சரியாக வராது, படுங்காரம். நம்மளே ராமநாதத்து காட்டான், நம்மளை விட கடுமையான காரம் சாப்பிட்றது அவன் தாங்க மாட்டான். நீங்கள் பாரு தோசை இட்லிக்கு வந்துடுவா பாரு சாம்பாருக்கு வந்துடுவான். அதே மாதிரி நான் வந்து நான் பாட வைங்க வைங்க நல்ல சிரிப்பு சரியாக சொல்லிட்டார், ஒரே வாரத்தில் வந்துட்டான் அப்படின்னு. அவ்வளவு பாசமாக கண்காணிப்பார், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு இது காட்டுக்குள்ளே ஒரு அறையில் சாப்பிட்றோம். இது நல்லா இருக்கா, இந்த இது இது உயிர் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். அதாவது நம்ம பாட்டை ராவணனை வந்து இந்த அயோக்கிய பயிலுங்க பத்து தலைன்னாங்க பாருங்க, பத்து தலையில் ஒரு மகன் பிறக்க முடியுமாங்க. இவங்க தான் பிரசவம் பார்த்து பேர் வச்ச மாதிரியே பேசிட்டுருக்காங்க. ஒருத்தர் தொலைக்காட்சியில் சண்டு பாம்பு விளம்பரத்துக்கு போடுறாங்க, பத்து தலைக்கு தலைவலி, ஆ பழைய ராவணா அப்படின்னு. ஏய் கொஞ்ச நாள் தாண்டா, நான் வந்துட்டேன்னா உங்களெல்லாம் ஒழிச்சுட்டு தாண்டா போவேன், ஒழிச்சுட்டு தான் போவேன் நான். ஏண்டா ஏண்டா இப்படி வரலாற்று திரிவை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சுட்டானுங்க.
நம்பிருச்சு இந்த சனம், அதுலதான் வீழ்ந்துருச்சு. அவன் தலைவத்து கொண்டவன் இல்லைங்க, கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன், அவன் தான் ராவண பெருந்தகை. ஆடல் கலை, சமையல் கலை, பாடல் கலை, மருத்துவ கலை, கட்டிடக்கலை, என்ன சொல்றது, ஜோசியம் பாப்பா, எல்லாவற்றிலையும் போர்க்கலை, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவன். அவனுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் இருக்கு. கலைவத்தில் தலை சிறந்தவனை தலைவத்தாக்கி போட்டு கர்மாந்திரம் பிடிச்சவனு நம்ப விட்டாங்க. அந்த ராவணனின் நேர் வாரிசுதான் நம் தலைவன் பிரபாகர். அதே மாதிரி தலைவத்து போர்க்கலை, அரசியல், ஞானம், அறிவு, பாட்டு, ரசிப்பு, இசை, எல்லாவற்றிலும் சமைப்பாரு, ஓவியம் வரைவாரு, அவ்வளவு ஆற்றல் கொண்ட தலைவன் நம்முடைய தலைவன். பிரபாகரன் யார் நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட சொல்றாரு எங்க அண்ணன், படிக்கும் போது கூட விளையாட்டுக்கு கூட என் நண்பர்களை நான் பிடிச்சு தள்ளியதில்லை. அந்த மகன் கையில துவக்கை கொடுத்தது யார்? இதை நீங்க ஒவ்வொருத்தரும் எழுப்பி பார்க்க. நெருக்கமான நண்பர்களை கூட போடாவாடா என்று பேசியதில்லை. அதேன் தம்பி ஜெகதீஷன் சொன்னான் பாருங்க, அம்மையார் சந்திரிகா நமக்கு எதிராக இருந்த போதும் அவரை அடியே போடி வாடி என்று நீங்க பேசக்கூடாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ராஜபக்சே அவர்களை கூட தனியாக தன் தம்பிகிட்ட பேசும்போது ராஜபக்சே அவங்கடா அப்படின்னு சொல்லணும்ல, ராஜபக்சே அவர்கள் தான் சொன்னார், மகிந்த அவர்கள், ராஜபக்சே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளனை தமிழ் இன வரலாற்றில் நீங்க பார்க்கறது ரொம்ப கடினம். இனி ஒரு மகனை இந்த இனம் பிரசவிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. காலம் அது தீர்மானிக்கணும், இதுவரை இல்லை. நான் அறிந்தவரை என் தலைவனை, நான் அறிந்தவரை என் தலைவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் அநியாயத்திற்கு நல்லவராக இருந்த ஒன்றுதான். அவன் அறத்தின் வழி நின்ற மறவன் என்பதால் தான் அவன் அந்த வீழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டியது வந்துட்டு. அதான் உண்மை.